சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேருடைய கேள்வி, புல்லாங்குழல் வைத்த கிருஷ்ணன் வைக்கலாமா வீட்டில்? இது நிறைய பேர் உங்களுக்கு சந்தேகத்திற்கு பதில் கொடுத்தாலும் திரும்ப திரும்ப உங்களுக்கு அது ஒரு சந்தேகமாகவே இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வைக்கலாம், தவறு கிடையாது. கிருஷ்ணர் படம் அப்படிங்கிறது உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இருக்கணும். அப்படி சில பேருக்கு அந்த கிருஷ்ணர் உங்களுக்கு சரியாக இல்லை அப்படின்னா, அவருடைய 10 அவதாரங்களில் எந்த அவதாரம் உங்கள் நட்சத்திரம் உங்கள் ராசி ஏற்றவாறு இருக்கோ அதை நீங்கள் வச்சு அந்த திருவுருவப்படத்தை வச்சு நீங்கள் வணங்கணும். ஆனால் கண்டிப்பாக கிருஷ்ண அவதாரத்தில் உள்ள திருவுருவப்படங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னா அந்த மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது. அந்த அளவுக்கு நன்றாக இருக்கும். கோமாதா இப்போ நம்ம வீட்டில் இருக்கணும் அப்படின்னு நம்ம விரும்பினா, தொழுவத்தில் கட்டி நம்மளால் வளர்க்க முடியலை, அந்த சாணம் நம்மளால் எடுக்க முடியல, கோமியம் கிடைக்கல அப்படின்னா, நீங்கள் கோமாதாவோடு இருக்கிற அந்த கிருஷ்ணர் படம் பார்த்தீங்க, திருவுருவ படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் கோமாதா இருக்கிற மாதிரி இருக்கும். கிருஷ்ணருடைய உருவமும் கிடைக்கும், உங்கள் வீட்டிற்கு நன்மையாகவும் இருக்கும். இப்படி தனியாக கோமாதா இருந்தால் கூட நீங்கள் தினம் தினம் கழுவி அந்த கோமாதாவுக்கு குங்குமம் சந்தனம் எல்லாம் வச்சு ரொம்பவே நன்மையாக நாம் வணங்கும் பொழுது பேரின்பம் கிடைக்கும் இல்லத்திற்கு அப்படின்னா. ஒரு தெய்வீக அம்சம் அப்படிங்கிறது பெண் தெய்வ திருவுருவ படங்கள் நமக்கு அது தரும். ஆனால் சில ஆண் தெய்வத்தோட படங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பல்வேறு பிரச்சனையை நமக்கு நீக்கி கொடுக்கும். இப்போ நம்ம வீட்டிலே பார்த்திங்கன்னா பெண்கள் அவரவர் வீட்டில் அழகாகவும் அறிவாகவும் இருப்பாங்க. ஆனால் ஆண்கள் பாருங்கள், ஒரு சில நன்மையான விஷயங்களை நமக்கு தெரியாமல் இருக்கும் பொழுது அதை சொல்லும் பாக்கியத்தை நாம் பெறும் பொழுது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கும், நமக்கு விடை தெரிந்த மாதிரி இருக்கும். இப்படி தான் ஆண்களுடைய ஆண் கடவுளுடைய திருவுருவ படத்தை நீங்கள் வச்சு வணங்கும் பொழுது ரொம்பவே நன்றாக இருக்கும். இரண்டு பேரும் சேர்ந்த மாதிரி நீங்கள் வீட்டில் குடும்பமாக இருக்கும் பொழுது தெய்வங்கள் தனித்தனியாக இல்லாமல் முன்னாக ரெண்டு பேரும் ஜோடியாக இருக்கிற திருவுருவ படங்களை வச்சு நீங்கள் வணங்கணும். ஆனால் கிருஷ்ணருடைய படமும் நம்ம வீட்டில் இருக்கும் பொழுது ஆனந்தத்திற்கோ மகிழ்ச்சிக்கோ எந்த விதத்திலையும் துன்பம் என்பது இருக்கவே இருக்காது அப்படிங்கிற விஷயந்தான் இந்த இது நம்ம சொன்னோம். இன்னும் கேட்டால், நீங்கள் புல்லாங்குழல் வந்து வாங்கி ஒரு பக்கம் அடைச்சிட்டு ஒரு பக்கம் நீங்கள் உள்ள குங்குமம் போட்டு வைக்கலாம், உங்கள் வீட்டில் பூஜை அறையில் வைக்கலாம். இன்னொரு புல்லாங்குழல் எடுத்து ஒரு பக்கம் அடியில் அடிச்சுட்டு மேலே வந்து நீங்கள் ஏதோ விபூதி, உங்களுக்கு அந்த நிறைய சந்தனம் இதெல்லாம் நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா அந்த புல்லாங்குழல் ஓப்பனாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியாது. ஆனால் அது நன்மையாகவும் இருக்கும். வீடு அப்படின்னா புல்லாங்குழல் கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு நன்மையான விஷயம். ஏன்னா புல்லாங்குழல் மூங்கில், மூங்கில் அப்படின்னாலே ஒரு குரு அம்சம் நமக்கு கிடைக்கணும். ஒரு வீட்டில் ஒரு ஆசான் மாதிரி ஒரு மூங்கில் இருந்தது அப்படின்னா நமக்கு ரொம்பவே நன்மையை தான் கொடுக்குமே தவிர தீமை எதையும் கொடுக்காது அப்படிங்கிறதுனால இனிமேல் அந்த இந்து வச்சுக்கலாமா அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் நீங்கள் வைத்து வழிபடும் பொழுது எல்லா நன்மைகளும் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.